வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுபிள்ளைத்தனமானவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டாம், ஜனாதிபதி தெரிவிப்பு. சொத்துமாத்து சுமந்திரன், சிறுவன் சாணக்கியன் ஆகியோரையும் பொருட்டாக எடுக்க தேவையில்லை, தம்பிராசா தெரிவிப்பு. வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நாமல் தெரிவிப்பு. ரணிலின் ஆதரவாளர்களின்றி ராஜபக்சக்களால் வெற்றி பெற முடியாது, மகிந்தானந்த கருத்து. ஜனாதிபதியானால் எரிபொருள் விலையை குறைப்பேன், ஜனகரத்நாயக்க உறுதி. மீட்டர் வட்டிக்கு கடன் பெற்ற இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு. தேர்தல் தொடர்பிலான முறைப்பாடுகள் 1482 அதிகரிப்பு. சிறுபிள்ளைத்தனமானவர்களிடம் நாட்டை ஒப்படைத்து மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிக் கொள்ளக்கூடாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் வழங்கிய 18 நாடுகளுடனும் செய்து கொண்டு ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் பாதுகாத்து எதிர்வரும் 2 வாரங்களில் வரிகளை குறைக்க முடியும். அத்துடன் ஏற்றுமதி துறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் டாலரின் பெறுமதியை 275 ரூபாய் வரை கொண்டுவர முடியும் என்றும், ஏற்றுமதி துறையினருடன் பேச்சு நடத்தி கிரமமாக இந்த பணி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே சஜித்தும் அனிரவும் இன்று மக்களுக்கு அரசியல் வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும், பிள்ளைகளினதும் தங்களதும் எதிர்கால கருத்தில் கொண்டு மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ஜாயல நகரில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராசா தெரிவித்துள்ளார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தனது தந்தையான சதாசிவம் ராமநாதனை பினாமியாக வைத்து மதுபானசாலைகளுக்கான அனுமதியை கிளிநொச்சியில் பெற்றார் என குற்றம் சாட்டினார். ஜாலூடக மையத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மதுவரி திணைக்களத்திற்கு அங்கஜன் ராமநாதனின் தந்தையான சதாசிவம் ராமநாதன் எழுதியதாக தெரிவித்த கடிதம் ஒன்றையும் வெளிப்படுத்தினார். இதேவேளை அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரனுக்கு ஆதரவு அளிப்பதாகவும், மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து தமிழருக்கு எதிரானவர்களை சங்கரிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இதேவேளை சுத்துமாத்து சுமந்திரன், சிறுவன் சாணக்கியன் ஆகியோரையும் பொருட்டாக எடுக்க தேவையில்லை, எதிர்வரும் காலங்களில் அவர்களும் காணாமல் போய்விடுவர். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட பலரும் ரணிலுக்கு ஆதரவு அளிக்க மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று குற்றச்சாட்டை வெளியிட்டிருந்தார். இதேவேளை தயாசிரி ஜெயசேகரவின் கருத்தை மறுத்து அங்கஜன் ராமநாதன் ஆதாரங்கள் வெளிப்படுத்தாமல் தேர்தல் காலங்களில் சேறு பூசப்படுவதாக விசனம் வெளியிட்டிருந்த நிலையில் தம்பிராசா ஆதாரங்களை அம்பலப்படுத்தியுள்ளார். நாடுமன்ற ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பியகமு பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தேசிய தொழிற்துறையை மேம்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்துவோம். தேசிய உற்பத்தியாளர்கள், முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கி தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவோம். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவோம். தொழிலின்மை பிரச்சினை தற்போது தீவிரம் அடைந்துள்ளது. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துவோம். அதற்கான திட்டங்களை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிப்போம். தேசிய மட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்போம். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் பற்றி பொய்யுரைக்க வேண்டிய தேவை கிடையாது. முடிந்ததை முடியும் என்போம், முடியாததை முடியாது என்போம். வடக்கில் உள்ள பிரச்சனைகள் தான் தெற்கிலும் உள்ளன. நாடுகின்ற ரீதியில் சிந்தித்து சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போது அரசியல்வாதிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போகும். பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒருமித்த தன்மையில் உள்ளன. அதிகார பகிர்வு, தேசிய வளங்களை தனியார் மயப்படுத்தல், இறக்குமதி பொருளாதாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையை நாங்கள் வகுக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா
இந்தியா பொதுஜன பெருமணவின் சார்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க முன்வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் ராஜபக்சர்களால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என மகிந்தானந்த் அளத்கமகே தெரிவித்துள்ளார். நாமலப்பட்டியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்த போதிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை விட்டு ஒருபோதும் தான் விலக போவதில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ ஆகியோர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க விரும்பாமல் நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக முன்னிறுத்தினார். ரணிலின் வெற்றிக்காக கண்டி மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்துள்ளதால் 2024 ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே அபார வெற்றி பெறுவார் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் எரிபொருள் விலையை குறைப்பதே எனது முதல் கடமை என ஜனாதிபதி வேட்பாளரும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய வங்கி பிணைமுறை மோசடியானது நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்று பாரிய நிதி மோசடியாகும். கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2022 செய்த 36 பில்லியன் மோசடி எரிபொருள் இறக்குமதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2022 எரிபொருள் விலையை 200 ரூபாவால் குறைக்கலாம் என நான் கூறினேன். இப்போது 150 ரூபாவினால் குறைக்க முடியும். நான் ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் மாதத்திற்குள் இதனை நடைமுறைப்படுத்துவேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் இயலும் ஸ்ரீலங்கா ஜாழ்ப்பாடு மாவட்ட தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் இன்று காலை பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான அங்கையின் ராமநாதன் அவர்களால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இன்றைக்கு செப்டம்பர் 21 நாங்கள் சரியான தெரிவுகளை செய்யாவிட்டால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றும். ஏன் மாற்றும்? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி ஒரு குறியீடு அப்படி பார்த்தால் ஆங்கிலத்தில் எழுத்தொன்று இருக்கு, வி என்று சொல்லி பார்த்துருக்கீங்களா? வி என்ற ஒரு எழுத்து, அது மேலே இருந்து பொருளாதார நெருக்கடியுடைய குறியீடு, கீழே வந்து கடைசியை தொட்டதானே தொடக்க தான் எங்களுக்கு, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்த நாங்கள் கஷ்டத்தின் உச்சத்தில் என்று நாங்கள் 2022. ஆனால் மறுபடியும் அந்த கடைசி தொடக்க அந்த நேரம்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி பதவி எடுத்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமான்கள் உறுதி செய்யப்பட்டுச்சு, மறுபடியும் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுச்சு, மறுபடியும் பொருளாதாரத்தில் சின்ன ஒரு மூச்செடுக்கிறதுக்கான ஒரு அவகாசம் கிடைச்சது. ஆனால் இப்போ இங்கே வந்துட்டுது, மறுபடியும் டொப்பக்கின்னு பெறையில ஒரு கொஞ்சம் தான் மேலே வந்திருக்கு வீல. ஆனால் இந்த செப்டம்பர் 21 டேட் வந்துடுது. இப்போ செப்டம்பர் 21 நீங்கள் செய்கிற தெரிவுகளில் அது முழு வி ஆக போதா அல்லது கீழே வந்து டபிள்யூ ஆக போதான்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கும். ஏன் செப்டம்பர் 21 நாங்கள் சரியான தெரிவை செய்து ஜனாதிபதியுடைய வெற்றியை உறுதி செய்யாவிட்டால் மறுபடியும் நாடு பழைய நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அது யாராலும் மறக்க முடியாது. என்ற ஒரு புதிய ஜனாதிபதி ஒருவர் வருவாராக இருந்தால் அவர் வந்து இதை பழகி பார்த்து அதுக்கான அந்த அந்த அதிகாரத்தினுடைய முழு இதையும் பிரயோகிக்கும் வரும்போது இந்த பழகி பார்க்கிற நிலைமையில இந்த நாடு இல்லையே. இப்ப பொருளாதாரம் அடிமட்டத்தில் இருக்கும் போது, இன்னும் வெளிநாடு கடன்களை மறுபடியும் கட்ட முடியாமல் இருக்கும் போது வாய்ப்பிருந்தே மறுபடியும் போவோம் பழைய இடத்துக்கு. ஆகவே அதை தடுக்க வேண்டும், இருக்கிற நிலைமையை பண்ண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1482 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 31 முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு 612 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 870 முறைப்பாடுகளும் கிடைக்க பெற்றுள்ளன.
மீட்டர் வட்டிக்கு கடன் பெற்று இளம் குடும்ப பெண் ஒருவர் கடனை மீள செலுத்த முடியாத நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆறுகால்மடம் பகுதியைச் சேர்ந்த சயந்தன் கேதீசா என்று இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் மீட்டர் வட்டிக்கு கடன் பெற்று கடை ஆரம்பித்துள்ளார். இருப்பினும் வியாபாரம் இல்லாத நிலையில் கடையினை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமையினால் கடன் வழங்குநர்களால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காட்டு ஜானியை எரியூட்டி புதைத்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் குருநாகல் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மின்சார பேலியில் சிக்கொண்டு குறித்த ஜானி சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிக்கவரட்டிய பகுதியில் உயிரிழந்த குறித்த ஜானியை காணியின் உரிமையாளரான 47 வயதுடையவர் பாகங்களாக வெட்டி அதனை எரியூட்டியதன் பின்னர் புதைத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கைதானவருக்கு எதிராக சட்டவிரோதமாக பொறிகளை பயன்படுத்தியமை, வனவிலங்கு கொலை மற்றும் கொலையினை மறைத்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த காட்டு யானை 7 முதல் 8 அடி உயரமுடையதாக இருக்கலாம் என வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். யாழில் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையினால் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இதன் போது பதுளையை பிறப்பிடமாக கொண்ட வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் பெரியசாமி திவாகரன் என்ற போலீஸ் உத்தியோகத்தரை உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு நேற்று முன்தினம் இரத்த வாந்தி ஏற்பட்டது. இதனால் மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனை அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். ஈரலில் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் உடல் கலங்களுக்குள் குருதி சென்றமையினால் இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதென்ற தீர்மானம் கிளிநொச்சி மாவட்ட கிளையில் நேற்று தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் உபத்தலைவரும் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சருமான தம்பிராசா குருகுல ராஜா அவர்களின் தலைமையில் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்களின் பங்கேற்போடு நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நாளைய தினம் நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் மத்திய செயற்குழுவுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்டு தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அவர்களுக்கு நேரில் சமர்ப்பிக்கப்பட உள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, எதிர்வரும் 2024 9/21 நடைபெறவுள்ள இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உள்நாட்டு தமிழ் வாக்காளர்களிடையேயும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர் மத்தியிலும் அரசியல் கட்சிகளுக்குள்ளும் எழுந்துள்ள பல்வேறு வாத பிரதிவாதங்களை ஆழமாகவும் விசாலமாகவும் கருத்தூன்றி ஆராய்ந்து பொருத்தமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டிய நிலைக்கு காலமுமே நிர்பந்தித்திருக்கிறது. அதனடி இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினராகிய நாங்கள் கட்சியினுடைய இணக்க விதிகளுக்கு உட்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு தரப்பினருடனும் சிவில் சமூகம் மற்றும் மதகுருமார்களுடன் பொதுமக்களுடனும் அவ்வப்போது கலந்துரையாடி பெறப்பட்ட பெறுபேறுகளின் அடிப்படையில் 2024 8/30 கிளிநொச்சி மாவட்ட கிளையாக ஒன்றிணைந்து ஏகமனதாக எடுத்த கீழ்வரும் தீர்மானத்தை மத்திய செயற்குழுவின் தடவு அனுமதிக்காக தயவுடன் முன்னளிப்பு செய்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்ற நிலைப்பாட்டை பொறுப்போடு ஆராய்ந்து நிகழ்கால இலங்கையினுடைய ஆட்புல ஒருமைப்பாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தமிழ் மக்களினுடைய இன தேசிய அடிப்படையில் நின்று பொருத்தமான உபாயம் ஒன்றை நாம் சிந்திப்பது கால தேவையானது என நம்புகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு டிஜிட்டல் பாதைகள் பற்றிய விழிப்புணர்வு நடைபவனியும் வீதி நாடகமும் இன்று மட்டக்களப்பு சித்தாண்டியில் இடம்பெற்றது.
உலக வாலிபர் தினத்தையொட்டி அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலையம் முரக்கொட்டாஞ்சோனி பரிபவுள் ஆணையத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இளைஞர்களை டிஜிட்டல் பாதைகள் தொடர்பில் அறிந்திருங்கள் எனும் துணிப்பொருளில் முரக்கொட்டாஞ்சேனி அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலையம் முன் ஆரம்பமான பேரணி சித்தாண்டி பிரதான வீதி வழியாக சென்று பொது சந்தையை அடைந்து அங்கிருந்து மீண்டும் சித்தாண்டி சந்தையை வந்தடைந்தது. இதன்போது கையில் விழிப்புணர்வு பதாதைகள் உள்ளிட்டவையும் பேரணி இடம்பெற்றது. பேரணியை தொடர்ந்து சித்தாண்டி சந்தையில் விழிப்புணர்வு நாடகமும் ஆளுக வாலிபர்களால் நிகழ்த்தப்பட்டது. அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலைய முரக்கொட்டாஞ்சேனி பெரிப்பவுள் ஆளுகத்தின் இயக்குநர் அருட்பணி நேசராஜா, சபிலாஷ், அதன் முகாமையாளர் பிரதீபா, மரியஸ் டெனிஸ்லஸ், இளைஞர் பிரதேச மன்ற பிரதேச சம்மேளன தலைவர் கிசோக் பிரசன்னா, புனித பவுளின் ஆளிக மூப்பர் திருமதி ஜூட் ஹேமா, ஞானஒளி விளையாட்டுக் கழக தலைவர் சி பிரதீபன் உள்ளிட்டோரும் தேவாலய வாலிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.